அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா ராஜாலி பேர்ட்ஸ் பார்க். இது எங்க இருக்குன்னா தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு அருகில ஆப்போசிட்லயே இருக்கு. இங்க வந்த உடனே நம்ம என்ட்ரன்ஸ் டிக்கெட் 180 ரூபாய்க்கு எடுக்கணும். அது மாதிரி குழந்தைங்களா இருந்தா 90 சென்டிமீட்டருக்கு கீழே இருந்தா டிக்கெட் வந்து கிடையாது, அதுக்கு மேல இருக்குதா தான் டிக்கெட்டு. அதோட டிக்கெட் எடுக்கும்போது கொஞ்சம் கீரை கொடுக்குறாங்க. கீரையை வாங்கிட்டு நம்ம உள்ள போனோம்னா ஒரு ஆஸ்ட்ரிச் ரெண்டு இருக்குங்க. ஆஸ்ட்ரிச் பார்க்கும்போது இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு, நெருப்பு கோழின்னு சொல்லுவோம்ல, கிட்டத்தட்ட 8 அடி இருக்கு. இதுக்கு அந்த தான் அந்த கீரையை கொடுக்க சொல்றாங்க, நாங்களும் கொடுத்தோம். அது என்னன்னா பயங்கரமா இருக்கு, ஆனால் ஒரு நடிக்கிற மாதிரி வந்துச்சு. சரி, நானும் பயந்துட்டேன், ஆனால் அது அப்படியெல்லாம் எதுவும் பண்ணல. அழகா நம்மள்ட்ட இருந்து கீரையை வாங்கிட்டு நானும் ஆஸ்ட்ரிச்சை கொஞ்ச நேரம் நின்று பார்த்த வீடியோஸ் எல்லாம் உங்க எடுத்திருக்கேன், அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இப்படி ஒரு இடம் இருக்குன்னு சொன்னது வந்து என்னோட நண்பர் பாலா தான். இது ஒரு சூப்பரான பிளேஸ் ப்ரோ, வாங்க ப்ரோ, வீடியோ போடுங்க ப்ரோன்னு சொன்னாப்ல நானும் வந்தோம். வந்து பார்த்தா அவ்வளோ வெரைட்டிஸாக புறாக்கள்லாம் இருக்குது, அதுவும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நிறைய வெரைட்டிஸுங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆஸ்ட்ரிச் பார்த்தோடனே மிரண்டுட்டேன். அதுக்கப்புறம் சரி உள்ளே போக ஆரம்பித்தோம். உள்ளே போனால் வெரைட்டி வெரைட்டிஸாக புறாக்கள் இருந்துச்சு, அதுவும் பார்த்தோம். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு போனோன்னே ஒரு பெரிய கூண்டு இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா டிக்கெட் செக் பண்ணுவாங்க. டிக்கெட் செக் பண்ணிவிட்டு பறவைகளுக்கு தேவையான உணவு தர்றாங்க. வாங்கிட்டு நம்ம உள்ளே போயிட்டு பறவைகளுக்கு உணவு அளிக்கலாம். அதுவும் ஒரு நல்ல, நம்ம தூக்கியெல்லாம் போட வேண்டாங்க, கையில் வச்சுக்கிட்டு அதுவே வந்து சாப்பிடுதுங்க. நம்ம கரெக்டாக மட்டும் பறவைகளை ஹேண்டில் அழுத்திடக்கூடாது, கையில் அழகாக வச்சுருந்தீங்கன்னா அது பாட்டில் அழகாக இருக்குது. ஒரு நம்மளோட கஷ்டங்கள் மறந்து சந்தோஷங்களை இங்கே நம்மளால் அனுபவிக்க முடியுங்க. பறவைகளுக்கு தகுந்த சூழல் போல் இந்த இடத்த வந்து அமைச்சிருக்கிறது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ஆச்சரியமான விஷயந்தான். மரம் வந்து இது பண்ணியிருக்காங்க, கூண்டுகள் அமைச்சிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டிஸ் 100 கலர்ஸ்க்கு மேலே இருக்குங்க. நாங்கள் பார்க்கும்போது அப்படி ஆச்சரியமாக போயிடுச்சு. எல்லா மரத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர்ட்ஸ் உட்காந்துருக்கு. பார்க்கவே ஒரு பிரம்மாண்டமான ஒரு காட்சியை நம்ம அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சிச்சு. அதோட முக்கியம் இது வரைக்கும் நமக்கு வந்து நம்ம நிறைய மைண்டில் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும், எல்லாத்தையும் தாண்டி தான் நம்ம அந்த நாங்கள் போனோம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எதுவுமே எங்களுக்கு இல்லை, எல்லாமே ஒரு ஃப்ரீ ஃபீல்டாக நாங்கள் ஃபீல் பண்ணோம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்படி ஒரு இடத்த சொன்ன பாலாவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிடணும். பாருங்கள் அந்த விஷுவல்ஸும் போட்டிருக்கோம். கீழே கூட பார்த்தீங்கன்னா தரையில் கூட அவ்வளோ பேர்ட்ஸுங்க, ஒன்று ஒன்று அவ்வளோ பாசமாக அங்கே உட்காந்துருக்கு. நம்மக்கிட்ட வந்து எதுவுமே பண்ணலைங்க, போட்டு மூஞ்சில் இது பண்ணி அடிக்கிற மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை. நாங்களும் க்ளோஸ்அப்லாம் சுற்றி எடுத்தோம். இப்போ அந்த கூண்டை விட்டு வெளியில் போகவே மனசு இல்லைங்க ஃபஸ்ட்டு. ஆனால் அப்புறமேட்டு சொன்னாங்க இதேமாதிரி இன்னொரு கூண்டு ஒன்று இருக்குது, அதில் பெரிய பெரிய பேர்ட்ஸ்லாம் இருக்குது, செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே வந்து சின்ன லெவலில் உள்ள பேர்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த சைடு வந்து பெரிய லெவலில் பெரிய சைஸில் உள்ள பேர்ட்ஸ் வந்து இருக்குது, அதையும் நீங்கள் பார்க்கணும் போகணும் அப்படின்னாங்க. சரி ஓகே, இதை பார்த்துட்டு அடுத்தது வெளியில் வந்தோம். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டியாக மாதிரி தெரியுது, பூனையானு தெரியல. கடைசியில் பார்த்தா அதனோட இதில் எதாவது எடுத்து பார்க்கும்போது தெரிஞ்சு அது கோழி, அதுவும் ஒரு வெரைட்டி ஆஃப் கோழி. இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா கூண்டில் வந்து கோழி வச்சுருக்காங்க, கருப்பு கலர் கோழி அதெல்லாம் நிறைய. அதோடய பேர்லாம் நான் அந்த வீடியோ விஷுவல்லையே வச்சுருக்கேன், பார்த்துங்க. ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு வித்தியாசமாக இருக்குது. அதுக்கப்புறம் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாத்து வந்து அங்கே நிறையா வச்சுருந்தாங்க, அதுவும் பார்த்தோம். இந்த பார்க்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆமை ஒன்று ஒரு தொட்டியில் பார்த்தா ஜூம் பண்ணி பார்த்தா ஆமை ரெண்டு வந்து அழகாக வந்து ஸ்விம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, அதோடய விஷுவல் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலி, நான் கூட டக்குன்னு நானே நண்பரும் முயல் மாதிரி இருக்கேன்னு நினச்சிட்டு கிட்டே போய் பார்த்தோம், ஆனால் அது எலி. அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பேரட் வந்து பார்த்தோம் அடுத்த கேஜுக்குள்ளே போய், அதான் பெரிய சைஸில் உள்ள இதெல்லாம் பார்த்தோம் பாருங்கள். ஒயிட் பேரட் பார்த்தோம், அதில் வந்து நிறையா இதேமாரி ஸ்மால் பேர்ட்ஸும் இருக்குது, பெரிய பேர்ட்ஸும் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி ஃபஸ்ட்டு கேஜுக்குள்ளே போவோம், ஒரு அந்த ஃபஸ்ட் டோர் லாக் பண்ணிவிட்டு நமக்கு ஃபுட்டும் டிக்கெட் செக் பண்ணிட்டு ஃபுட்டும் கொடுப்பாங்க. அதை எடுத்துக்கிட்டு நம்ம உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸுக்கு அழகாக வந்து கையிலேயே உட்காந்துரும். நீங்கள் பார்க்குறீங்களே அந்த ஆரஞ்சு கலர் பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கையிலே உட்காந்து அந்த இதை வந்து நம்ம கொடுக்குற ஃபுட்டை வந்து அது உடச்சி அழகாக அதில் உள்ளதை மட்டும் சாப்பிடுது. நீங்கள் அதை க்ளோஸ்அப்லே பாருங்கள். அப்பா இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நானே எதிர்பார்க்கல, ஆனால் பட் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த இடம் அமேசிங்காக இருந்துச்சு. இவ்வளோ என்னென்ன வேர்ட்ஸ் சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லிடலாம் போல். இவர் என்னோட நண்பரும் அதை வாங்கி வச்சுக்கிட்டு நானும் எடுக்கிறேன் நானும் கொடுக்குறேன் ப்ரோன்ட்டு கொடுத்தாப்புல. அதை விட்டே ரொம்ப நேரம் அவர்கிட்ட உட்காந்துருந்துச்சு அந்த பேர்டு. நாங்களும் சரி ஓகே அந்த பேர்டை சுற்றி எடுப்போம்னு பார்த்தா, நீங்கள் அதோடய க்ளோஸ்அப்பாக வாட்ச் பண்ணி பாருங்கள் அதோட ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு. தலையெல்லாம் சாட்சி பார்க்குதுங்க. நானும் சரி என்ன பண்ணுது, கேமரா ஒரு வேளை பார்க்குதோன்னு ஒரு டவுட் வந்துச்சு. இருந்தாலும் நாங்கள் ஜூம் பண்ணி பார்த்தோம். சரி அது அந்த ஃபுட்டை தான் உடச்சி அழகாக எடுத்து அந்த அழகாக சாப்பிடுதுங்க.
க்ளோஸ்அப்பில் பாருங்களேன், நல்லா பயங்கரமாக இருக்கும் இந்த இதெல்லாம். நாங்கள் சரி பொறுமையாக இவ்வளோதுக்கு வந்து ஒரு நம்ம கூட இந்த பேர்ட்ஸ் இந்த இது மட்டும் கோஆப்ரேட் பண்ணுதுங்கிறது வந்து எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நிறைய கலர்ஸில் கலர்ஃபுல் பேர்ட்ஸ் இருக்குது, நல்லா டிஃப்ரெண்டான பேர்ட்ஸ் இருக்குது. இப்போ என் கையில் பாருங்களேன் எத்தனை பேர்ட்ஸ் உட்காந்துருக்குன்னு. அது பாட்டிலே வந்து உட்காருதுங்க, கையில் உள்ள ஃபுட்டை நமக்கு அழகாக கொடுத்தோம்னா போதுங்க. அதை நம்ம போட்டு இப்போ எதுவும் பண்ணாமல் வச்சுருந்தா நல்லாயிருக்கும். மேலே பாருங்களேன் ரெண்டு பேர்டு, நீங்கள் பார்த்துக்கிட்டீங்களே இந்த பேர்ட்ஸ் ரெண்டும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க ப்ளூ கலரில். எங்களுக்கு பார்த்தோடனே அது பிடிச்சிருச்சு. இந்த ரெண்டு பேர்ட்ஸ் வந்து கீழே இறங்கி வரமாட்டது, ஆனால் வந்து பார்க்க அழகாக இருந்துருக்கு. நான் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க. பறவைகள் வந்து எவ்வளவு நம்ம மேலே பாசமாக இருக்குங்கிறத இந்த இடத்துக்கு வந்தோம்னா நம்மளால் உணர முடியும். அதோட ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டு, இது வந்து நல்ல வெயில் சீசனு, தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை பறவைகளுக்கு பண்ணுங்கள். சின்னதாக இப்போ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நிழலான பகுதியாக பார்த்து ஒரு சின்னோண்டு பாத்திரத்தில் டெய்லி தண்ணி வைங்க. அந்த தண்ணியை வந்து கண்டிப்பாக அந்த பறவைகள் ஏதோ ஒரு பறவைகள் வந்து குடிச்சு சாப்பிட்டுட்டு போகும். இது நமக்கு அதுக்கு நம்மளால் முடிஞ்ச சின்ன உதவி. இதை மட்டும் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.